அடுத்த கான்ஃபிகரேஷன் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் சிசி கான்ஃபிகரேஷன் காமன் கலெக்டர் சிசி சிசி கான்ஃபிகரேஷன் இங்கே கலெக்டர் இஸ் த காமன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் இது எமிட்டர் பேஸ் கலெக்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்பிஎன் அப்போ இங்கே சப்ளை கொடுக்குறோம் கலெக்டர் ஸோ நமக்கு தெரியும் ஸோ இந்த எமிட்டர் வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருக்கணும் இப்போ இது என் டைப்னால் இங்கே நெகட்டிவ் கொடுக்குறோம் ஃபார்வர்ட் பயஸ் அதே மாதிரி இங்கே கலெக்ட் பயஸாக இருந்தால் நெகட்டிவ் இருக்கணும் ஸோ இது பாசிட்டிவாக இருக்கும் இங்கே அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் அதே மாதிரி இங்கே ஒரு அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் இந்த வோல்ட் மீட்டர் விஇசி இது ஐஇ இது ஐபி இது விபிசி வி ஒன் ஐஏ ஒன் ஏ டூ வி டூ ஸோ இது மாதிரி கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸோ இங்கே பாசிட்டிவ் கொடுக்குறது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரலையும் ஸோ இந்த இன்புட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா பேஸ்டு எமீட்டர் ஸோ இந்த பேஸ்டு எமீட்டர் நம்ம ஃபார்வர்ட் பேஸ் கொடுக்குறோம் இந்த பேஸில் போகக்கூடிய கரண்ட்டு அந்த கலெக்டருக்கு வரப்போகுது அப்போ பேஸ் கரண்ட் ரொம்ப ரொம்ப லோ கரண்ட் நம்ம கலெக்டர் லோவான கரண்ட் தான் வரும் ஸோ அப்போ இந்த கரண்ட் இங்கே செக் பண்ணும்போது இந்த எமீட்டர் கரண்ட் ஸோ இது வந்து ரிவர்ஸில் வரும் ஸோ இந்த எமீட்டர் கரண்ட் ரிவர்ஸில் வரும் ஸோ அதனால் இந்த கான்ஃபிகரேஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த பேஸ் கரண்ட் இன்புட் கரண்ட் ரொம்ப ரொம்ப லோ பேஸ் வந்து ரொம்ப தின் லேயர் ஸோ இந்த ரிவர்ஸ் பயஸாக இருக்கிறத விட்டு இந்த இன்புட் பயஸ் வந்து நமக்கு இன்புட் கரண்ட்டே அவுட்புட்டுக்கு வராது ஸோ அதனால் அவுட்புட் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் ப்ளாட் பண்ண முடியாது ஸோ அது இங்கே ஸோ இன்புட் பேஸ் டு கலெக்டர் பேஸ் டு பிசி ஸோ விச் இஸ் ரிவர்ஸ் பயஸ் விச் இஸ் ரிவர்ஸ் பயஸ் ஸோ அது ரிவர்ஸ் பயஸாக இருக்கிறதோட்டு ஸோ தேர் இஸ் நோ கரண்ட் இன்புட் கரண்ட்டே இருக்காது நோ கரண்ட் ஸோ கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது நோ கரண்ட் அதே மாதிரி அவுட்புட் பிட்வீன் விஇசி எமிட்டர் டு கலெக்டர் ஸோ அது எமிட்டர் டு கலெக்டர் எமிட்டர் வந்து ஃபார்வர்ட் பயஸ் எமிட்டர் ஃபார்வர்ட் பயஸ் கலெக்டர் ரிவர்ஸ் பயஸ் ஃபார்வர்ட் பயஸ் கலெக்டர் ரிவர்ஸ் பயஸ் ஸோ இந்த சர்க்யூட் இங்கே இன்புட் அவுட்புட் மாறி வந்துட்டுருக்கோம் அதனால் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கான்ஃபிகரேஷன் மோஸ்ட்லி யூஸ் நாட் யூஸ் இது அப்படியே யூஸ் பண்ணாலும் இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட் இங்கே இன்புட் கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட் இன்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் விபிசி அவுட்புட் வோல்டேஜ் விஇசி அவுட்புட் கரண்ட் ஐஇ அப்போ இங்கே கரண்ட் கெயின் ஸோ கரண்ட் கெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் பை இன்புட் அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட் ஸோ அப்போ இந்த அவுட்புட் கரண்ட் ஐஇ இன்புட் கரண்ட் ஐசி ஐபி ஸோ இது லோவாக இருக்கிறதோட்டு ஸோ இதுவும் லோ தான் ரெண்டுமே லோவாக இருக்கிறதோட்டு கரண்ட் கெயின் லோவாகவே இருக்கும் ஏன்னா ஃபார்வர்ட் பயஸ் கரண்ட் லோ கரண்ட் ஸோ லோ கரண்ட் அதே மாதிரி அவுட்புட் கெயின் அவுட்புட் வோல்டேஜ் ஸோ வோல்டேஜ் கெயின் ஸோ வோல்டேஜ் கெயின் அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் விஇசி இன்புட் வோல்டேஜ் விபிசி ஸோ இது ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும் இது ரிவர்ஸ் பயஸாக இருக்கும் ஸோ அப்போ இது வந்து லோவாகவே இருக்கும் இந்த வேல்யூ லோவாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த கான்ஃபிகரேஷன் மோஸ்ட்லி நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி சர்க்யூட்ஸ் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடைக்காது ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரிவர்ஸ் பயஸ் ஃபார்வர்ட் பயஸ்லாம் மாறி மாறி வரதொட்டு காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ வி ஹவ் டு யூஸ் இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் காமன் பேஸு காமன் கலெக்டர் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம் எதை யூஸ் பண்ணுறது எதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம் இந்த பராமீட்டர் செக் பண்ணிங்கன்னா இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது கரண்ட் கெயின் வோல்டேஜ் கெயின் இது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் கரண்ட் கெயின் இந்த கேஸ் ஆஃப் காமன் பேஸில் கரண்ட் கெயின் வந்து யூனிட்டி வேரஸ் இந்த கேஸ் ஆஃப் காமன் எமிட்டரில் கரண்ட் கெயின் ஹையாக இருக்குது
ஸோ நம்மளை பொறுத்த வரலையும் ஒரு ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ண போகும்போது இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக வரணும். அப்போ அது எதில் பாசிபிள்னால் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். அதனால தான் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் காமன் எமிட்டர் யூஸ் பண்ண முடியலன்னா வி கேன் கோ ஃபார் தி காமன் பேஸ் போகலாம். அதர்வைஸ் காமன் எமிட்டர் தான் பெஸ்ட் சாய்ஸ் இன் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபை சர்க்யூட்ஸ். ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ண போகும்போது காமன் எமிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம்.